வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஸ் வாய்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்கூல் பேபி சிட்டர்ஸ் சீசன் 1 எபிசோட் 7. ஓப்பனிங்லேயே ஸ்கூலில் கஷிமோட கிளாஸ் ரூமில், ஏ யுகி உனக்கு கஷிமா பிடிக்கும் தானே அப்படின்னு கேர்ள்ஸ் எல்லாம் பேசிட்டுருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு கஷிமாவில் யாரையுமே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பசங்களையுமே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. எனக்கு கஷிமாவை லைட்டாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கவலைப்படாத, அவன் எனக்கு அவன் ரொம்பவே கூலாக இருக்கிறான்ல, அவன் ரொம்பவே க்யூட்டாக இருக்கிறான் குழந்தைங்கள பார்த்துக்கும் போது அப்படிங்கிறாங்க. கம்மி தண்ணியும் மட்டும் சும்மா இல்லை, அவனும் ரொம்ப ஹாட்டாக இருக்கிறான், அவன் சைலண்ட்டாக இருக்கும்போதே ரொம்ப க்யூட்டாக இருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கமிதாணி அப்புறம் கஷிமா பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அட, இவங்க எல்லாருமே என்ன கஷிமா பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இவங்க அப்படியே யுகி சோகமாகறாங்க. பயப்படாத யுகி, நான் உனக்காக போட்டிகளாக வரமாட்டோம், நீயே அவனை லவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன பேசுகிறீங்க, எனக்கு அவன் மேலே அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க. அதெல்லாமே இருக்கும், ஏன்னா உனக்கு போட்டியாக அவனோட தம்பி தான் இருப்பான், ஏன்னா அவன் தம்பி மேலே அக்கறை காட்டுறத விட உன் மேலே எல்லாம் காட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இனமொட்டாசாவே இருந்தாலும் இனமொட்டாசாவை வந்து பார்த்திங்கன்னா, அவள் வந்து எல்லாம் அவளுக்கு 100% லவ் ரொமான்ஸ் எப்படி இருக்கணும்னே அவளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இனமொட்டாவை பார்த்திங்கன்னா கதவுக்கிட்ட வந்துட்டாங்க. ஏ பொண்ணுங்களை என்னடி பேசியிருக்கிறீங்க, இனமொட்டாங்க இருக்கிறப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது இனமொட்டா வந்து கிளாஸில் முறைச்சி பார்க்குறாங்க. ஆனால் இனமொட்டா, நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, நான் எதுவுமே பண்ணல, இந்த மாதிரி ஸ்கூலில் பேசுறது தப்பு, பேசுகிற மாதிரி இருந்தால் கதவு சாத்திட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இனமொட்டா வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. ஏய் கஷிமா, என்னடா இது, துணி எதை கட்டியிருக்கிற அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்லும்போது, அட இதை வேறு நான் கட்டிட்டு வந்திருக்கிறேன்னா, கம்மி தண்ணி இதெல்லாம் ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டேன் அப்படிங்கும்போது, அப்போ சரி நான் இன்னொன்று சொல்கிறேன், உங்கள் பின்னாடி எல்லாமே ஸ்டிக்கராக இருக்குது பாரு, குழந்தைங்க எல்லாருமே நல்லா தான் ஓட்டிகிட்டு இருந்தாங்க, நீ அதை கூட கவனிக்கல, எனக்கு அதான் ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு கம்மி தண்ணி சொல்கிறாங்க. அவன் மேலேயும் ரொம்பவே க்யூட்டாக இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு பசங்களும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா உசைதாவுக்கு எல்லாருமே ஸ்டிக்கர் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கிரீன்சனை மட்டும் ஒரு பண்ணியோட ஸ்டிக்கராக அப்படி உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் மொட்டாசன் வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க, எனக்கு அவனெல்லாம் பிடிக்காது, ஏன்னா எனக்கு அவனை குழந்தைங்கள பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்பவே பிடிக்குது, அவனுக்காக தான் நான் பார்த்துட்டாங்க போய் அந்த குழந்தைங்கள பார்த்துட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவன் எனக்கு பிடிக்கணும்னு சொன்னான்ல அந்த சாக்லேட் கொடுத்து அப்படிங்கிறாங்க. என்னடி நினச்சிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் ஒன்றுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அக்கா அவங்க மூஞ்சி சகப்பாகுது அண்ணன் நினச்சி அப்படிங்கிறாங்க. வாயை மூடு, வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு அப்படின்னு சொல்லிட்டு இன்னமட்ட வந்து கோவப்படுறாங்க. அக்கா நான் உண்மையை தான் சொன்னேன், உங்களுக்கு மூஞ்சி சகப்பு ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சரி, நீங்கள் ஃபஸ்ட் இங்கே எப்படி வந்தீங்க, உங்களை யாரும் தேட மாட்டாங்க அப்படிங்கும்போது, நாங்கள் உசேதா கிட்ட லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அட இங்கே இருந்து எல்லாருமே எங்கே போனாங்க, யாரையுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு வந்து சொல்கிறான். அப்போ சரி நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்கும்போது, அக்கா எதுக்கு இப்படி கேட்குறீங்க, அப்போ உங்களை எனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கிரீன்சன் வந்து அழுகுறான். இல்லை அந்த மாதிரியில் எதுவுமே இல்லை, எனக்கு உங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எங்களை யார் பிடிக்காது, ஐயோட்டோ அதாவது கமித்தனி அண்ணனு பிடிக்காதா, இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு உங்களுக்கு ரியோ அண்ணனை தானே பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது, அண்ணனை ஒருத்தங்களுக்கு பிடிக்கலன்னே பார்த்தீங்கன்னா கொட்டார் வந்து சோகமாகறான். எனக்கு அந்த மாதிரி இல்லை, எனக்கு அவனுக்கு பிடிக்கும் அப்படிங்கும்போது, அப்போ சரி எனக்கு என்னமோ உனக்கு மாதிரியே இருக்குது கொட்டாரோ, நீ ஒன்றும் கோவப்படாத, அக்காவுக்கு நம்ம அண்ணனை பற்றி நம்ம புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அக்கா நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொட்டாரை தூக்கிட்டு அப்படியே ஓடுறாங்க. நான் எதுக்கு இங்கே இவன் கூட வந்திருக்கிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு என்னென்ன மட்டும் யோசிச்சிருக்கிறாங்க. கொட்டாரோ அண்ணன் அக்கா கிட்ட அண்ணனை பற்றி நாம் தான் எடுத்து சொல்லணும், போய் உங்கள் அண்ணனோட மகத்துவத்தை என்னென்னு இந்த ஒரு நாள்க்குள்ளே அக்கா கிட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க. கொட்டாரோ பார்த்தீங்கன்னா கதவு திறந்து கிளாஸ் ரூம்குள்ளே வந்துட்டு, கடை கொட்டாரோ இங்கே எதுக்கு வந்த அப்படிங்கிறாங்க. அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்குறாங்க. கொட்டாரோ நீ இங்கே எப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கட்டி பிடிக்கிறாங்க. கட்டி பிடிக்கிறது பார்த்துட்டு கேர்ள்ஸ் எல்லாருமே அப்படி மயங்கி விழுகிறாங்க. அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிரீன்சன் சொல்லியிருக்கிறான். ஆனால் அவள் குழந்தைங்கிட்ட தான் அன்பாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சரி உங்களுக்கு தப்பு பண்ணுற பையன் பிடிக்குமா அண்ணா, ரீ அண்ணா என்னை நீங்கள் அடிக்கலன்னா அப்போ கெட்ட பொண்ணாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா கமி தண்ணி வந்து தலையிலே கொட்டுறாங்க. கையோ அண்ணா கமி தண்ணி அண்ணன் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரீன்சன் அழுகுறா. கமி தண்ணி அவள் சொல்கிற வரைக்கும் கொஞ்சமாக கேட்டிருக்கலாம் அப்படிங்கும்போது, அவள் அடிக்க சொன்னால் அதான் அடிச்சு அப்படிங்கிறாங்க. நான் நீங்கள் தான் நான் அடிக்கணும்னு சொன்னேன், அவங்க என்ன அடிச்சிட்டாங்க, ஏன்னா நீங்கள் என்ன அடிச்சா தான் இன்னும் அக்காவுக்கு உங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாய மூடு, எனக்கு அவனை பிடிக்காதுன்னு நான் சொல்லவே அப்படிங்கும்போது, அப்போ உங்களுக்கு இந்த அண்ணனை பிடிக்கும் தானே உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா யுக்கியும் பார்த்துட்டு ஒரு மாதிரி பண்ணுறாங்க, எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கோபமாக போகிறாங்க. இனமொட்டாசா ஒரு சீரு அப்படின்னு சொல்கிறாங்க, என்னை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கஷிமா கையை பிடிச்சிட்டு ஏதோ ஃபீலிங்கை சொல்ல போகிறாங்க நினச்சா, உன்னோட பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் இருக்குது பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தா கிரீன்சன் வந்து இந்த பன்னி ஸ்டிக்கரை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பின்னாடி ஒட்டிட்டாங்க. அக்கா பின்னாடி நான் அந்த ஸ்டிக்கரை எப்போவும் ஒட்டிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு அசல்ட்டாக சொல்கிறாங்க. அடே கஷிமா என்னடா இவ்வளோ கூலாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்களாக விழுகிறாங்க. எதுவாக இருந்தாண்ணா எனக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை, எனக்கு அவன் தொட்டது வந்து ஏன் ஒரு மாதிரியாகுது, எனக்கு ஹார்ட் ரேஸ் வந்து எனக்கே கேட்டுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து ஃபீல் ஆகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டேக்கர் ரூமில் அக்கா உங்களை பிடிக்கிற மாதிரி நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அண்ணனுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உசேதா கேட்குறேன். உசேதா நீ ஒரு திருடன்டா போட அப்படின்னு சொல்லிட்டு உசேதா வேலை கிட்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்ல குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கொட்டாரவும் கஷிமாவும் உங்கள் ரூம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டக்கு மட்டும் வந்திருக்கிறான். அட என்ன நீ மட்டும் வந்திருக்கிற, அவன் எங்கே போனான் அப்படிங்கும்போது, எங்கள் கசியும் மட்டும் இருக்கிறான் டக்குவும் காணும் அப்படிங்கும்போது,
டக்குவுக்கு வந்து காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு கசுயோ பார்க்கணும் கசுயா அப்படின்னு சொல்லிட்டு டக்கு வந்து கதறிட்டு இருக்கிறான். ஒன்றாகிறது கண்ணா, நீ மருந்து சாப்பிட்டு நல்லா தூங்குனா டக்கு வந்து உங்ககிட்ட கிட்ட வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா மருந்து எடுத்து கொடுக்குறாங்க. சவத்தாரி இப்படி பண்ணாதான் அண்ணன் கிட்ட வருவானோ அப்படின்னு சொல்லிட்டு மருந்து எடுத்து குடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் பயப்படாதீங்க, ஏன் என்னாச்சு அவனுக்கு என்னாச்சு அப்படிங்கும் போது என்னன்னு தெரியல அவனுக்கு திடீர்னு காய்ச்சல் வந்துருச்சு, அவன் எல்லாமே எவ்வளோ சோகமாக இருக்கிறான் பாரு அப்படிங்கிறாங்க. நான் சோகமா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கசுயை வந்து கத்துறான். அப்போ என் பையன் பாரு எவ்வளோ சோகத்தை மறைச்சு வச்சிருக்கிற அப்படின்னு கண்ணாடி போட்டு எல்லாம் கொட்டவரை விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஏய் இங்கே பாரு நான் ஒன்று பெட்டு கட்டுறேன், அவன் இப்போ சந்தோஷமாக இருக்கான் சந்தோஷமா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு பெட்டு போட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 500 yen கட்டுறாங்க. ஏய் உசேதன் எனக்கு 500 yen கொடுறா அப்படிங்கிறாங்க. நீ அவன் நினச்சி சோகமாக இருக்கிறே அப்படிங்கிறாங்க. இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சிரிக்கிறாப்புல. எங்கள் அம்மா சொன்னாங்க நான் இங்கே சோகம் இல்லாமல் சந்தோஷமாக இருந்தால் தான் அவன் இங்கே சீக்கிரம் குணமாகவான் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கும்போது, அப்போ சரி காசுடு காசுடு பெட்டு காசுடு அப்படின்னு சொல்லிட்டு உசேதன் சொல்கிறாங்க. இந்த கிஃப்ட் கார்டு வச்சுக்கோ, இதில் இருக்கிற ஃபோட்டோ மறந்துடு, நான் இதில் வேணால் சைன் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. இதை சைன் பண்ணி நான் நிறைய காசுக்கு விற்க போகிறேன் பாரு அப்படிங்கிறாங்க. நான் சைன் பண்ணி தரேன் அப்படின்னு கசியை கத்துறான். அப்போ சரி பார்த்துக்குங்க எனக்கு வேலைக்கு டைம் வரைச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கஜியோட அப்பா வந்து கிளம்பிட்டாப்புல. உசைதா எல்லாருமே ஜாலியாக தான் விளையிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு காமி தனியாக உள்ளே வந்துட்டான். டக்காவும் உள்ளே வந்துட்டான். ஐயா டக்கா வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது என் பையனுக்கு என்னோட எல்லாருமே தான் பிடிக்க மாட்டேருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழுகுறப்பல. ஏய் அங்கங்கிட்ட போனால் அப்பா அழுகிறா இருப்பார் அப்படிங்கும்போது அப்பா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுப்பி வைக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டே கேர் ரூமில் எல்லாருமே ஒன்றா இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டக்குமா கொட்டாரோட கையை பிடிச்சிருக்கிறான். இதை பார்த்தீங்கன்னா டக்காவுக்கு வந்து கோவம் வந்துடுது. ஏய் இனி எதுக்கு கொட்டாரோ பிடிச்சிருக்கிற, கொட்டாரோ என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டாரோவை அடிச்சிருக்கிறாங்க. கமித்தண்ணன் தலையில் டங்குன்னு ஒரு கொட்டு வச்சிடறான். ஆனால் ஏன் கசுமா வரல அப்படின்னு சொல்லியிருக்கும்போது அவனுக்கு உடம்பு சரியில்லை, திரும்பி வந்ததுக்கப்புறம் திரும்பி வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து டக்கா கேட்டு அப்போ சரி நம்ம ரெண்டு பேருமே எல்லாம் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விளையாண்டுருக்கிறாங்க. சும்மா இருக்கும்போது உசைதாவை பிடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டக்கா வந்து அடிச்சிட்டு இருக்கிறான். ஏய் என்னை எப்படியாவது வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏய் உசைதா எப்படியாவது இது பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போதே உசைதா வந்து மறுபடியும் தூங்குற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய் உசைதா எந்தரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அடிச்சிட்டு இருக்கிறாங்க. டக்குமா பேபி சிட்டிங் கிளப்பில் வந்து தனியாக இருக்கிறத பார்த்திங்கன்னா கஷிமக்கு வந்து ஒரு மாதிரியே இருக்குது. ஏன்னா எப்பவுமே அண்ணன் தம்பி ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு இவங்க எல்லாருமே பார்த்து நினச்சிட்டு இருக்கும்போது இன்றைக்கி அண்ணன் மட்டும் தனியாக வந்திருக்கானே, இதுக்கு எல்லாத்துமே எப்படியாவது எதுவும் நடக்கத்தான் போகுது, அவங்க ரெண்டு பேருமே எப்பவுமே பிரியவே கூடாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கஷிமா நினச்சிருக்கிறாங்க. அட யார் பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யுகி வந்து அப்படியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் டக்குமாவுக்கு வந்து தூக்கம் தெளியுது. பார்த்தீங்கன்னா கையை பிடிக்கிறக்கு ஏதோ தேடுறாங்க. பார்த்தீங்கன்னா டக்காவோட சாக்ஸை கழட்டிட்டான். ஏன்னா எப்பவுமே தம்பியோட கையை பிடிச்சிட்டு இருக்கிறவன் இப்போ வந்து சாக்ஸை கையில் எடுத்துட்டானே, இப்போ தான் அவனுக்கு ரியலைஸே ஆகுது இவன் தம்பி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்கா வந்து கொட்டரோட தலையில் அடிச்சோடனே கொட்டரோக்கு தூக்கம் தெளிஞ்சு டக்கா எங்கேயே வெளியே போகிறத பார்த்துட்டான். நான் எப்படி வருது டக்குமா வீட்டில் இருக்கானான்னு சொல்லிட்டு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கசிமா வேகம் போயிட்டு இருக்கிறான். திடீர்னு கொட்டரோ குறுக வந்துட்டான். அட கொட்டரோ நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற, எதுக்கு இங்கே வந்தேன் அப்படிங்கும்போதே அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போய் முட்டி கட்டி பிடிக்கிறான். நீ எதுக்கு இங்கே வந்த அப்படிங்கும்போது அங்கே பாரு டக்குமா ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்து டக்குமாவை சொல்கிறான். டக்குமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூனையோட உட்காந்துட்டுருக்கிறான். இவன் பார்த்திங்கன்னா கூட எப்போவுமே யாரோ இருக்குன்னு நினச்சிட்டு அட டக்குமா எதுக்கு இங்கே வந்து உட்காந்துட்டுருக்குறேன், உன் தம்பி கசுமா வந்துடுவாவா நாம் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க. அப்போ சரி அவன் வந்துடுவானா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீ அவனுக்கு பார்த்துக்கிறது ரொம்ப நன்றி கசிமா அப்படின்னு சொல்லிட்டு சவத்தறி அவன் பையன் கசுமாவை கூட்டிகிட்டு வந்துட்டான். டக்குமா டக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கசுயை வந்து ரொம்பவே அழுகுறான். ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் தான் டக்குமா வந்து ரொம்பவே அழுகிறான். ஏன்னா தம்பி கூடவே இல்லாதப்போ இவனுக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆகுது இவ இல்லாமல் இவனால் சர்வை பண்ண முடியாதுன்னு. ரொம்ப நல்ல வேலை பண்ண டக்குமா, நீ இப்போ ப்ராமிஸ் பண்ணதால் காப்பாற்றினால தான் இன்றைக்கி பார்த்தியா கசுமாவுக்கு கியூர் ஆகிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உசையதாக வந்துட்டு பார்த்துக்கிறா கசுமா இதை எல்லாமே ஆப்போசிட் நடக்கிறது, எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கிற டக்குமா இன்றைக்கி அழுகிறான், எப்பவுமே அழுதுட்டு இருக்கிற கசுமா இன்றைக்கி சிரிக்கிறான் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஐயோ என்ன மன்னிச்சிருங்க என் பையனை நான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே லேட்டாக வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வராரு. அவன் உங்கள் பையன் கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு இந்த எபிசோடு வந்து முடிக்கப்படுது. ஸோ இந்த எபிசோடு போக போக காமெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அதாவது வாழ்க்கை தத்துவம் வருது. ஸோ போக போக இந்த எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ உங்களை புதுவில் சந்திக்கிறேன். அண்டில் தென்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்.